குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். பகவத்கீதையின் 4வது அத்தியாயம், ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த அத்தியாயத்தினுடைய மிக முக்கியமான 2 ஸ்லோகங்கள் 7 மற்றும் 8வது ஸ்லோகம். நேத்திக்கு நம்ம 7வது ஸ்லோகம் பார்த்துருந்தோம், இன்றைக்கி நம்ம 8வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். நம்ம பகவத்கீதைன்னு எடுத்துக்கிட்டாலே இந்த 2 ஸ்லோகங்கள் நம்ம காதுகளில் ஒழிக்கக்கூடியதை நம்ம கேட்டிருக்கோம். இப்போ இன்றைக்கி 8வது ஸ்லோகத்தை சமஸ்கிருதத்திலையும் பார்த்து அதனுடைய தமிழாக்கமும் பார்த்து அதனுடைய விளக்க உரையும் தெரிஞ்சுக்க போகிறோம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதுதான் வந்து இன்னைக்கு ஸ்லோகம், 8வது ஸ்லோகம். பரித்ராணாய அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு, ஒவ்வொரு வார்த்தையாக அந்த சொற்களுக்கு அப்படியே விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். பரித்ராணாய அப்படின்னா காப்பதற்காக, சாதுனாம் அப்படின்னா பக்தர்களை, சாதுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சாதுக்கள்ங்கிறது பக்தர்கள். அதற்கான ஒரு பெரிய விளக்கத்தை நான் கொஞ்ச நேரத்தில் இந்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். விநாசாய அப்படின்னா அழிப்பதற்காக, பக்தர்களை அதாவது காப்பதற்காக, பக்தர்களை காப்பதற்காக, அழிப்பதற்காக. யார் அழிக்க போகிறாரு? ச மற்றும் துஷ்கிருதாம் அப்படின்னு இந்த சதுஷ்கிருதாம்ங்கிற சொல்லை 2 பிரித்திருக்கிறார். அதாவது பிரிக்கிறாங்க எப்படின்னா, ச துஷ்கிருதாம், சன்னா மற்றும், துஷ்கிருதாம்னா துஷ்டர்களை. பக்தர்களை காப்பதற்காகவும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும். தர்ம, தர்மம்னா இங்கே தர்மம்னு சொல்லி எடுத்துக்காம தர்மத்தின் கொள்கைகளை அப்படின்னு எடுத்துக்கணும். சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னா மீண்டும் நிலைநிறுத்த, தர்மத்தின் கொள்கைகள் அக்கிரமக்காரர்களால் அழிந்துவிட்ட நிலையில் அதை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக அப்படின்னு எடுத்துக்கணும். சம்பவாமி அப்படின்னா சம்பவம் நிகழ்கிறது அப்படின்னு அர்த்தம், தோன்றுகிறேன். என்ன சம்பவம் நிகழ்கிறது? பகவான் மீண்டும் பிறப்பெடுக்கிறார். பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுங்கிறத நேத்திக்கே நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இங்கே உருவத்தோடு நம் முன்னே காட்சியளிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். யுகே யுகே அப்படின்னா யுகந்தோறும் இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறது, யுகந்தோறும் இதை நான் நிகழ்த்தி காட்டுகிறேன். இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்போ அதை வந்து முழுமையாக ஃபுல்லாக நம்ம படிக்கணும் அப்படின்னா, பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன். இதுதான் வந்து பகவான் சொல்லக்கூடிய இந்த 8வது ஸ்லோகத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது. இப்போ அந்த 8வது ஸ்லோகம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு வகையில் நம்ம பார்க்கலாம். நல்லோரை காக்கவும் தீயன செய்வோரை அழிக்கவும் அறத்தை நிலைநிறுத்தவும் நான் யுகந்தோறும் பிறக்கிறேன் அப்படின்னு. அப்போ நல்லவர்கள் அப்படிங்கும்போது பக்தர்களா நல்லவர்களா, இந்த வார்த்தைக்குள்ள வேறுபாட்டை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். பக்தர்களை மட்டும் காப்பதற்காக பகவான் தோன்றுகிறாரா? பக்தினா என்ன? நம்பிக்கை வைப்பது. யார் மேலே? தன்னை விட உயர்ந்த ஞானத்தின் மீது, தன்னை விட உயர்ந்த சக்தியின் மீது, தன்னை விட உயர்ந்த பேராற்றல் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியது பக்தின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஆழ்நிலை பக்தியில் இருக்கக்கூடியவர்களை பக்தர்கள், சரணாகதி அடைந்திருக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்லை, பக்தர்கள் பல வகையாக பகவான் பிரிக்கிறார். இந்த நம்முடைய குருமார்கள்லாம் நமக்கு கோடிட்டு காட்டுவது பக்தர்களை, அதாவது சுகப்பிராப்தி வேண்டுபவர்கள், துக்க நிவர்த்தி வேண்டுபவர்கள் இப்படின்னு சொல்லி, இதை தவிர சரணாகதி அடைந்த பக்தர்கள்னு 3 வகையாக பிரிக்கிறார்கள் நம்முடைய குரு பரம்பரையை சேர்ந்தவர்கள். அப்போ சுகம் மட்டும் வேணும், எனக்கு வந்து கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, அந்த ஆசைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறதுக்காக பக்தி செலுத்தக்கூடியவர்கள், நம்பிக்கை வைத்திருப்பவர்கள். 2 வகையை சேர்ந்தவர்கள் துக்கத்தை போக்க வேண்டும், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இந்த பிரச்சனையெல்லாம் நீ போக்குனா போதும், எனக்கு பெருசாக சந்தோஷம் நான் கேட்கல, ஆனால் இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள். 3 வகை, எனக்கு சுகமும் வேண்டாம் துக்கமும் எனக்கு இல்லை, நீ மட்டுமே போதும், உன்னுடைய நிழலில் நான் தஞ்சமடைந்து சதா சர்வகாலமும் உன்னை நினைத்து கொண்டிருந்தால் போதும் அப்படின்னு சரணாகதி அடைந்தவர்கள். அவர்கள் வந்து சுகம் வந்தாலும் அதை சிரித்த முகத்தோடு ஏற்றுப்பாங்க, துக்கம் வந்தாலும் அந்த சிரிப்பு மாறாது. அப்படி நடுநிலையாக பகவானை சுகம் கொடுத்தாலும் துக்கம் கொடுத்தாலும் அது பகவான் கொடுக்கக்கூடியது, அருட்பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்தர்கள், அவர்கள் 3 வகையாக இருக்கிறார்கள். இப்படி 3 வகையான பக்தர்களை பக்தர்கள்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே நல்லவர்கள் அப்படிங்கும்போது பக்தி செலுத்தினா மட்டும்தான் நல்லவர்களா, இந்த மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது.
அப்போது நல்லவர்கள் அப்படிங்கும்போது இந்த சமுதாயத்திற்கு நலம் பயக்கக்கூடியவர்கள், குடும்பத்திற்கு நலம் பயக்கக்கூடியவர்கள், அவர்களால் எந்த கஷ்டமும் கிடையாது. அவங்க கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க, அவங்க கோடி கோடியாக தர்ம காரியங்கள் பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் 10 ரூபாய் 20 ரூபா செலவு பண்ணி ஏதாவது ஒரு தர்ம காரியத்தை பண்ணுறதுக்கு கூட அவங்கள்ட்ட காசு இருக்காது. அவங்க கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் கர்மயோகியாக குடும்பத்தில் தன்னுடைய மனைவி மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னுடைய குடும்பமே கதி, கணவனே கண்கண்ட தெய்வமாக கணவனுக்காகவும் குடும்பத்திற்காகவும் மக்களுக்காக, அதாவது குழந்தைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருந்தால் தன்னுடைய பேரம் பேத்தி, இதுதான் அவங்களுடைய உலகம். அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது அந்த கெட்ட எண்ணம் இருக்காது. அவங்க மனசில் எப்போதுமே நல்ல விஷயங்கள் தான் அசைப்போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க மனசில் பக்தின்றது பெருசாக தெரியாது, பக்தியே இல்லை. ஒரு சாதாரண கடைநிலை தொழிலாளியாக இருக்கக்கூடியவன் நித்தம் வழிபாடு செய்ய மாட்டான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு கோயில் குளம்னு போய் அங்கே வழிபாடு, அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போனாலே பெரிய விஷயம். அப்படி இருந்த போதும் கூட கர்மயோகியாக தனது குடும்பத்துக்காக உழைப்பை சிந்தி அதே நேரத்தில் நேர்மையாக நீதியோடு தர்மத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இங்கே தர்மங்கிறது நம்ம கொடுக்குற தானம் கிடையாது, அற வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், யார் குடியையும் கெடுக்காமல் யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருமே நல்லவர்கள் தான். அந்த நல்லவர்களை காப்பதற்காக இந்த இடத்துல அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த வார்த்தையை நம்ம நோட் பண்ணணும். அவங்க அந்த நல்லவர்கள்ங்கிறவங்க ஈவன் கடவுள் மறுப்பு கொள்கையாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் காத்து ரட்சிக்க வேண்டியது, அவர்களுக்கும் படியளக்க வேண்டிய பொறுப்பாளியாக பகவான் இருக்கிறார். இந்த தேசத்தில் ஒரு பக்கம் ஆதிசங்கரர் போன்றவர்கள், பெரிய பெரிய குருமார்கள், இங்கே மட்டும் இல்லை, இந்த தேசம் இந்தியான்றதில் இப்போ நம்ம நிறைய குரு பரம்பரையை சேர்ந்தவர்கள், சீரடி பாபேல் பாபாலேந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர்லேருந்து நம்ம குரு ராகவேந்திரர், அப்புறம் ரமண மகரிஷின்னு ஏராளமான குரு பரம்பரையை சார்ந்தவர்கள்லாம் நம்ம இந்த பூ உலகில் பக்தி நெறி தழைக்க வேணுங்கிறதுக்காக அவங்க நடையாக நடந்து இந்தியா பூரா பல பயணங்கள் செய்து அவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் பக்தியை சேர்த்தாங்க, ஒரு நம்பிக்கையை விதைத்தார்கள். அதாவது ஆண்டவன் மீது நம்ம பாரத்தை போட்டு எல்லாம் நம்ம செய்ய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்தி நெறியை பரப்பினார்கள். அவர்கள் மிகப்பெரிய தொண்டாற்றி இருக்கிறார்கள் ஆன்மீக வழியில். அதே நேரத்தில் சமூகத்தில் தலைவர்கள் போன்று இருந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெரியாராக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், இன்னும் இந்திய தேசிய அளவில் நம்ம பார்த்தா சர்தார் வல்லபாய் பட்டேல்லேருந்து தேசிய ஒருமைப்பாட்டுக்காக போராடியவர்களும் சரி, விடுதலைக்காக போராடியவர்களும் சரி, மகாகவி பாரதியிலேருந்து எழுத்துப்பூர்வமாக அவர்கள் பணியை செய்தார்கள், சுதந்திர போராட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள், அவர்களும் இந்த சமூகத்திற்கு பல நற்காரியங்களை செய்திருக்கிறார்கள். இப்போ நிறைய பேர் அப்படி பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டை கூட அவங்களுக்கு பக்தி இருந்து தான் நமக்கு தெரியாது. ஐன்ஸ்டீனாக இருக்கட்டும், இல்லை ஆல்வா எடிசனாக இருக்கட்டும், இன்னும் இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சவங்க, ஃபோனை கண்டுபிடிச்சவங்கன்னு யார் யாராக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் பிரதேசங்களை இந்தந்த இடத்துல கொலம்பஸாக இருக்கட்டும், வாஸ்கோடாகாமாவாக இருக்கட்டும், இப்படி எவ்வளவோ பேர் பிரயாணித்திருந்தாலும் அவங்க எல்லாம் பக்தியில் இருந்தாங்களா, அவங்கெல்லாம் பக்தர்களா, அவங்க எதை வழிபட்டாங்க, யாரை வழிபட்டாங்க, என்ன மாதிரி அவங்களுடைய மனசில் பக்தி இருந்தது, இதெல்லாம் கேள்வி கேட்பாடு கிடையாது. ஆனால் சமூக அக்கறையோடு அவர்கள் நற்காரியங்களை இந்த பூமியின் பொருட்டு மக்களுக்காக இயற்கைக்காக அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நல்லவர்கள். அவர்கள் எந்த துறை, அவங்க எந்த மதத்தில் வேணால் இருக்கலாம், அவங்க என்ன ஈவன் வந்து கடவுள் இயற்கை எதுலேயுமே நம்பிக்கை இல்லாதவர்களாக கூட இருக்கலாம், ஆனால் கர்ம யோகியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் நல்லவர்கள். அவங்க அவங்களால் எந்த பாதிப்பும் இந்த சமூகத்துக்கு இல்லை, அவங்களால் பிறர் பாதிக்கப்படலை, அவர்கள் பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்கலை, அப்படின்னா அவங்கெல்லாம் நல்லவங்க. மனசாட்சிப்படி வாழ்ந்தவர்கள் அனைவருமே நல்லவர்கள். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்திற்கு நம்ம ஆபத்து கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வோடு நடந்தவர்கள் அனைவருமே நல்லவர்கள். சாட்சி பூதமாக இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறார், நம்ம எந்த தீங்கும் இந்த சமுதாயத்திற்கோ குடும்பத்திற்கோ மற்றவர்களுக்கோ செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க பக்தர்கள் நல்லவர்கள் அப்படின்னா, அதே அளவுக்கு இந்த சமூகத்திற்காக நன்மை பயக்கணுன்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருந்த கர்மயோகிகள் எல்லாருமே நல்லவர்கள். அப்போ அந்த நல்லவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரலாமா அப்படின்னு கேட்டால், அந்த நல்லவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது,
அவர்களை காத்தருள வேண்டும். இதற்கு வந்து நல்லா யோசிச்சோ, இந்த ஒரு வார்த்தையில் நானே அப்படிங்கிறத ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்துல பகவான் கொடுக்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, யுகந்தோறும் நானே தோன்றுகிறேன் அப்படின்னு அந்த நானேங்கிறத அடிக்கோடிட்டு நம்ம யோசிக்கணும். நானேனா அவர் வந்து பிரதிநிதியாக யாரையோ அனுப்பி அவங்க மூலமாக கூட கம்சவதத்தை செய்ய முடியும். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பேராற்றலை உருவாக்கி, ஒரு சக்தியை உருவாக்கி அப்படி அழிக்க முடியும். கம்சனை வதம் செய்வதாக இருக்கட்டும், சூரபத்மனை வதம் செய்வதாக இருக்கட்டும், அல்லது ராவணனை வதம் செய்வதாக இருக்கட்டும், இன்னும் ஏராளமான அரக்கர்கள் வதம் செய்வதற்காக, தேவர்களை காத்தருள்வதற்காக, மனித குலத்தை காத்தருள்வதற்காக பிரதிநிதிகளாக நிறைய பேரை உருவாக்க முடியும். ஆனால் பகவான் நானே வருகிறேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? ஏன் வந்து தானே வரணும்னு நினைக்கிறாருன்னா, அதற்கு முழு காரணம் நல்லவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இந்த உலகம் இன்னமும் நல்லவர்களுக்காக இயங்கி கொண்டிருக்கிறது, நம்மை விட உயர்ந்த சக்தி நம்மை காத்தருளுங்கிற நம்பிக்கை பக்தர்களுக்கு ஏற்கனவே பக்தர்களுக்கு இருக்குன்னா கூட, நல்லவர்களாக இருந்து அவர்கள் இன்னமும் இந்த உலகத்தில் நன்மை நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்பணும். அவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு, அவர்களுக்கு நம்பிக்கை வரும் விளைவிக்கும் பொருட்டு பகவான் தானாகவே ரூபத்தோடு தோன்றுகிறார். உருவத்தை அமைத்து கொண்டு தோன்றி நம்மை காத்தருளுகிறார். அவங்க வந்து நல்லவங்கன்னு சொல்கிறவங்க படித்த மேதைங்களாக தான் இருக்கணும், பெரிய பொசிஷனில் தான் இருக்கணும், பணக்காரர்களாக தான் இருக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. தான தர்மம் கோடிக்கணக்கில் செஞ்சாங்க, அதை செஞ்சால் தான் நல்லவங்கன்னு கிடையாது. நல்லவர்கள் அப்படிங்கிறவங்க நியாயம், நீதி, தர்மம் இதற்கெல்லாம் கட்டுப்பட்டு மனசாட்சிப்படி தன்னுடைய குடும்பத்திற்காகவோ சமூகத்திற்காகவோ எந்த தீங்கும் நினைக்காமல் நல்ல வழியில் அற வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருமே நல்லவர்கள். அவர்களை காத்தருளும் பொருட்டு, அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் பொருட்டு பகவான் தோன்றுகிறார். அவர் அப்படி தோன்றும் போது தீயவர்களால் இந்த நல்லவர்களுக்கு ஆபத்து வரக்கூடாது. அப்போ அந்த தீயவர்களை அழிக்கும் பொருட்டு அவர் தோன்றுகிறார். தீயவர்கள் அழிக்கப்பட்டு நல்லவர்கள் காக்கப்பட்டு அங்கு தர்மம் நிலைநாட்டப்படுகிறது. தர்மத்தின் கொள்கைகள் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. தர்மத்தின் மீது எல்லோருக்கும் நம்பிக்கை வரும் விதமாக பகவானுடைய அந்த பிறப்பு தோன்றுகிறது. பிறப்பு அப்படிங்கிறது இங்கே உருவத்தோடு தோன்றுவது. அப்போ அந்த உருவத்தோடு தோன்றக்கூடிய அந்த நிகழ்வு யுகந்தோறும் நடக்கிறது. இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. இந்த அர்த்தம் வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்லோகத்தை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸ்லோகம் 8. நல்லோரை காக்கவும் தீயன செய்வோரை அழிக்கவும் அறத்தை நிலைநிறுத்தவும் நான் யுகந்தோறும் பிறக்கிறேன். இந்த நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே இருந்ததுன்னா நமக்கு தீயவர்கள் அட்டகாசம் அட்டூழியம் பண்ணும்போது கவலையே வராது. இதெல்லாம் பார்த்துட்டு பகவான் இருந்து கொண்டு இருக்கிறார். பகவான் இதற்காக பிறப்பெடுப்பார், பகவான் இவர்களையெல்லாம் கவனித்து கொள்வார் அப்படின்னு அவர் மேலே நம்ம பாரத்தை போட முடியும். இந்த நாள் மிக அழகான, அற்புதமான, அன்பு நிறைந்த நாளாய் அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.